ஹலோ மக்களே, இன்றைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். எவ்வளோ பெரிய பலசாலியாவே இருக்கலாம், என்னால் என்னெல்லாமோ பண்ண முடியும், நான் ஒத்த வரல மலையவே தூக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் சொல்லலாங்க. ஆனால் அந்த மிகப்பெரிய பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் தான் உத்தமனா. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குங்க. அதுலேயும் நீடிய சாந்தன்றது சாந்தத்துக்கும் ஒரு படி மேலே, அந்த மாதிரிலாம் இருக்கிறது கஷ்டம். ஆனால் அவங்க தான் உத்தமர்கள். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமர். இந்த பட்டணத்தை பிடிச்சிடணும், அதை போய் ஆக்குபை பண்ணிடணும், அங்கே அது வாங்கணும், இது வாங்கிடணும், அந்த கார், அந்த வீடு, அது இதுன்னு சொல்லி நிறைய ஆசைப்படலாம். அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கிற அந்த மனசை அப்படியே அடக்குறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஆனால் மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன்னு போட்டிருக்குங்க. அப்போது இன்றைக்கி நீங்கள் நீடிய சாந்தம் உள்ளவங்களாக இருக்கிறீங்களான்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, மனதை நம்மளால் அடக்க முடியுதா? அது யோசிக்கிற திசைக்கு நல்லா நம்ம போய்கிட்டே இருப்போம், அது அங்கே யோசிச்சா நம்ம அங்கே போயிடுவோம், ஆள் இங்கே இருப்பாங்க, ஆனால் வந்து மனசு பாரிஸில் இருக்கும். அந்த மாதிரி மனசு அடக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ரெண்டாவது, மனசை அவங்களால அடக்க முடியுதா? இந்த ரெண்டும் செஞ்சால் நீங்கள் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி சாலமோன் ராஜா சொல்கிறாரு. ஓகேவா? பாய், நாளைக்கு பார்க்கலாம்.